ஓகே ஹாய் எவ்ரிவன்ஸ், ஸோ மொத்தம் இது உங்களுக்கு கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வேர்டை சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் மே மந்த்து பண்ணது, இப்போ தான் ஒன்ஸ் அகெயின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் எல்லாருக்கும் தெரியும், ஸோ கோவிட் இஷ்யூஸ் அது இது லுட்டுலுஸ்க்கு எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதனால் நானும் என்னாலையும் நிறைய இது ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ மைண்டடோட நிறைய விஷயம் பண்ண முடியல. ஸோ இப்போ ஓகே, ஸோ நவ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே திருப்பி பேசிக்ஸ் ஆஃப் ஷிஃப்ட். ஸோ ஷிஃப்டில் வந்து பேசிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடய டியூபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கடைசி நான் பண்ண வீடியோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ், அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம டியூபிள்ஸ் பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி போர்ட் அண்ட் மை நியூ பிராண்ட் நியூ மேக் புக் ப்ரோ. ஸோ 2019 வெர்ஷன், M1 கிடையாது பட் 16-inch மாடலு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் டியூபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டியூபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு பேராமீட்டர்ஸில் நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக டியூபிள்ஸ் யூஸ் பண்ணும். என்னடா மல்டிபிள் வேல்யூஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு அரே வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, லெட் இப்போது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரீசஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும் நம்மளால். ஸோ ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், ஸோ வேறு எந்த வேல்யூவும் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இது வந்து ஜஸ்ட் அரே. ஸோ இதுவே வந்து டியூபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து பூல் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம். சாரி மாற்றி போட்டுட்டேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பேசிஸ், ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸில் இந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரிங் இருக்கலாம் அப்படி இல்லையா, டபுள் இருக்கலாம், ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து கீப் ஆன் கோயிங். ஸோ நம்ம என்னென்ன வேல்யூஸில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லா வேல்யூஸும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டியூபிள்ஸு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இப்போ வந்து நம்ம அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ பூலியன் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ லெட்டர்ஸ் வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லெட்டர் வாங்க போகிறேன். ஸோ அந்த லெட்டரை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அரே. ஸோ இப்போது நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த அரேயில் பார்த்திங்கன்னா, எதுக்கு அரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த அரே இது போடுறேன் நான். ஸோ ஏஐஓஎஸ் ஓவல்ஸ் வேல்யூஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ அது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் லூப்பில் வந்து லெட்டர் வேண்டாம், லெட்டர் ஏற்கனவே இருக்கு இல்லையா. ஸோ எல் நான் ஜஸ்ட் எல்னு போட்டுக்கிறேன், எல் அரே. ஸோ இந்த அரே வேல்யூவை, ஸோ ஆல்ரெடி ஃபாலோ பார்த்துருப்பீங்க. ஸோ அரேயில் வேல்யூ வரும், அதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூவும் இந்த பக்கம் வரும். வந்ததுக்கப்புறம் இஃப் இன் கேஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து ட்ரூன்னு வரும். அப்படி இல்லைனா இந்த ஃபுல் லூப் முடிச்சுட்டு கடைசியாக ஃபால்ஸ்ன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் சும்மா நார்மல் எம்டியாக. இப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கொடுத்துக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் டிஃபால்ட் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபவுண்டை நான் வந்து ஒரே ஒரு இடத்துல ரிட்டன் டைப் போட்டுக்கிறேன். ஸோ ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த ஃபவுண்டையே இங்கேயும் இது பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபவுண்ட் ஜஸ்ட் கெட் பண்ணி வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஸோ வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ டியூபிள், ஸோ ஃபால்ஸ் திருப்பி டி. ஓகே ட்ரூ. ஸோ இன்னும் ஆக்சுவலாக மேக் புக் தான் ஒரு பயங்கர ஸ்லோவாக சுற்றுதுன்னு பார்த்தேன். பட் இதுவும் பார்த்தா ஸ்டோரி போர்டுக்கு சி சாரி பிளே கிரவுண்டுக்கு பயங்கரமாக சுற்றுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்டில் வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பூலியன் வேல்யூஸ், அதனால்
மேம் ஜஸ்ட் சும்மா நார்மலாக செக் பண்ணோம். இல்லை எனக்கு வந்து கூடவே வந்து இன்னொரு கண்டிஷன், அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் அங் அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுறோம் டியூபிள்ஸ். ஸோ ஸ்ட்ரிங், ஸோ அதுக்கு இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஸோ இங்கேயும் அதே தான், ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ கமா, ஸோ இங்கே ஒரு வேல்யூ, ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி டியூபிள்ஸில் வந்து இந்த ஓப்பன் ரீசஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து நம்ம என்ன வேல்யூ, ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து பூலியன். இப்போ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா ட்ரூ ஏஇஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சூப்பரில். ஸோ அதே மாதிரி தான், ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் டபுள் இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது வந்து இந்த உங்களுக்கு வந்து நமக்கு தெரியுது, ஸோ இங்கே இந்த இடத்துல இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் ட்ரூ ஆஃப் ஆல்சர் கொடுத்து, சாரி தட் மீன்ஸ் பூலியன் அண்ட் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து நம்ம வேல்யூ வாங்கிட்டோம், கெட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஒரு பிளேஸில் இருக்கேன், அந்த இடத்துல என்ன வருது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற போது, அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அந்த இடத்துலேருந்து எங்கள் வேல்யூ கெட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கும். ஸோ ரிசல்ட்டில் ரிசல்ட் டாட் ஜீரோ, ஸோ ஜீரோன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு நோட்டட், அதாவது காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே இது ரிசல்ட் டாட் ஒன், சாரி ஒன். ஸோ ஏ இஸ் ஃபவுண்ட். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன வேல்யூவோ, எக்ஸாக்ட் வேல்யூவோ, ஸோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஏன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ மொத்தமாக வேல்யூ வருது, அந்த வேல்யூ எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்ப்ளிட் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படின்னு இந்த மாதிரி இருந்ததுன்னா, இஃப் ரிசல்ட் டாட் ஜீரோ, சாரி ஜீரோ அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பூலியனாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பூலியன் நீங்கள் செட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இட்ஸ் தட் மீன்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம், இல்லாட்டி ஆஸ் பூல், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே செட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம டேரெக்டாகவே, ஏன்னா நம்ம பூலியனோட வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதுலேயே வந்து டீகம்ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இந்த பூலியன் இருக்குன்னா இந்த பூலியனுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வேல்யூ கெட் பண்ணுறது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அது என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியும் போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் வேல்யூன்னு கொடுத்துட்டேன். ஸோ சாரி, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, ஸோ இந்த என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குமோ அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ இங்கே டைரெக்டாக வரும். ஸோ இஸ் வேல்யூ, ஸோ இஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பூலியன். நீங்கள் ஒன் ஆர் டூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டீகம்போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் டீகம்போஸ் தான் நினைக்கிறேன், டீகம்போஸாக டீகம்போஸ்டா, டீகம்போஸ் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டியூபிள்ஸில் டீகம்போஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் எதுக்குன்னு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தா அந்த வேரியபிள் நேமை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டியூபிள்ஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட வேறு என்னென்ன செக்ஷன் இருக்குது, வேறு என்ன இருக்குன்றது பார்க்கலாம். அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்பீடாக படிக்கிறது அண்ட் ஸ்பீடாக பார்க்குறது, ஸோ அதெல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து நான் சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேபி அது வந்து ஒரு வ்ளாக் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோடிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த இடத்துல என்னது, அப்பாடா இவன் நீங்கள் தொல்லை விட்டுச்சுரா அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இதுலேருந்து நான் இந்த சேனலில் வந்து நான் ட்ராவல் அண்டு அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய அனதர் சேனலான லைஃப் ஆஸ் லிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவைங்களை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு ஆல்மோஸ்ட் நான் போன வருஷம் நான் முடிக்கும் போது ஒரு 700 800 சப்ஸ்கிரைப்ஸரோடு இருந்தேன், இப்போது ஆல்மோஸ்ட் 1160 சப்ஸ்கிரைப்ஸரோடு இருக்கேன். ஸோ அதனால் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச்